வணக்கங்க. 2009 ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மக்களோடு மக்களாக நின்று சேவையாற்றிய டாக்டர் முனவரன் அவர்கள் தற்பொழுது அமெரிக்காவிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் தற்போது பிரித்தானியாவுக்கு வரை வந்திருக்கின்றார். அதாவது 6ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் கலந்து கொள்வதற்காக இங்கு வரை வந்திருக்கின்றார். உங்களை வரவேற்கின்றோம் டாக்டர். இந்த 6ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் நீங்கள் கலந்து கொண்டு இங்குள்ள மக்களுக்கு என்ன நீங்கள் கூற விரும்புகின்றீர்கள்? பிரித்தானிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த 6ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் நான் கலந்து கொள்வது என்று மனநிறைவடைகின்றேன். ஏனென்றால் 1000க்கு மேற்பட்ட மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அந்த யுத்தத்தின் போது ஏற்பட்ட அவலம் மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு கொடுமைகளாக இருந்தது. பிறந்தவர்களை உரிய முறைப்படி அவர்களுடைய சமய கலாச்சார அடிப்படையில் அவர்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரங்களில் பெருந்தொகையான உடலங்கள் வைத்தியசாலையில் தேங்கி கிடந்தது. அதை அவர்களுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் அந்த இறந்த உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்ய முடியாத ஒரு மிகவும் துன்பகரமான ஒரு பரிதாபமான நிலை இருந்தது. ஒரு பிள்ளையினுடைய இறந்த உடலை அவர்களுடைய தாய் தகப்பன் எடுத்து சென்று அடக்கம் செய்ய முடியாது. அவர்கள் அந்த உடலை வைத்தியசாலையில் உள்ள சவச்சாலையில் வைத்துவிட்டு மிகவும் ஒரு மனவேதனையுடன் அவர்கள் தங்களது இருப்பிடத்துக்கு திரும்பிச் செல்வார்கள். அப்படி வைத்தியசாலையில் தேங்கி கிடக்கின்ற பல நூற்றுக்கணக்கான உடலங்களை நமது வைத்தியசாலை ஊழியர்கள் தமிழர் புணர்வாழ் கழகம் அவர்களோட உதவியினுடன் ஒரு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தை கொண்டே அடக்கம் செய்வோம். இப்படியான ஒரு தங்களுடைய இறந்தவர்களுக்குரிய உரிய முறைப்படியான சடங்குகளை செய்யக்கூடிய செய்ய முடியாத ஒரு துப்பாக்கி நிலையில் தான் நாங்கள் முடிவாக்கலாம் இருந்தோம். அப்படிப்பட்ட இறந்த மக்களுக்குரிய முறைகளை கிரிய முறைகளை அல்லது அவருடைய நினைவு கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளில் இது கட்டாயமாக ஒரு இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மண்டபமோ அல்லது அதுக்கேற்ற ஒரு இடத்துல இது ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இளைஞர்கள் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அது 6 வருடங்களாக சாத்தியமாகவில்லை, செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த பிரித்தானியாவில் பிரித்தானிய தமிழர் பேரவை அவர்களுக்கான அஞ்சலியை ஒரு நினைவு அஞ்சலியை செய்வதற்கு மன திருப்தி அடைய வேண்டும். இதில் இங்குள்ள மக்கள் அனைவரும் திரண்டு வந்து இறந்த மக்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதோடு அவர்களை நாங்கள் நினைவு கூறுவது ஒவ்வொருவருடைய கடமையுமாகும். அத்துடன் இந்த மக்கள் ஒரு அநியாயமான முறையில் ஒரு இனப்படுகொலை என்ற அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள். எனவே இந்த அவர்களை நினைவு கூற இந்த தினத்தில் இந்த படுகொலைக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் இந்த இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தியும் அடையும். அதுக்காக இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் நாளை நடக்கின்ற நிகழ்வுக்கு நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.